ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பாஜக பிரமுகரின் கார் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சத்தியமங்கலம் செய்தியாளர் தங்கராஜ். தங்கராஜ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக ஹேமா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள புஞ்சை புளியம்பட்டி எஸ்ஆர்டி நகர் பின்புற வீதியைச் சேர்ந்தவர் சிவசேகர், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நகர பொருளாளர் பொறுப்பில் இருந்து வந்த இவர் புஞ்சை புளியம்பட்டியில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான 3 கார்களை தனது வீட்டின் முன்புறம் உள்ள காலி இடத்தில் நிறுத்துவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் 3 கார்களை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இன்று அதிகாலை வீட்டின் முன்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாறு ஷிப்ட் கார் திடீரென தீப்பற்றி எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் சிவசேகருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சத்தியமங்கலம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீப்பிடித்திருந்த காரை தண்ணீரை பீச்சி எடுத்து அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது. மேலும் இதுகுறித்து புஞ்சை புளியம்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று காருக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் யார் என்று குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு இருக்கும் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் புஞ்சை புளியம்பட்டியில் பாஜக பிரமுகரின் கார் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.